ஒரு பொண்ணுகிட்ட என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன், எதுவுமே சொல்லாமல் இருப்பாங்களே தவிர பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் பிடிக்கலன்றது கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தன்னை பிடிச்சவங்க யாரையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா பெண்கள் ஆண்களுக்கு எதிரினம் தான், எதிராளி இனம் கிடையாது. ஆனால் பிடிச்சா பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது அவங்க செல்ல ஈகோவில் ஒன்றுன்னு சொல்லலாம். அவங்களுக்குலாம் 1000 சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிருக்கும், எந்த ரகசியத்தையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அது வந்து பொண்ணுங்களோட தனி குவாலிட்டினே சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ரகசியத்தை மறைக்கிறதுலையும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது தெரியுமா? அந்த கியூரியாசிட்டி அந்த பொண்ணு வந்து ஐ லவ்யூன்னு சொன்னால் கூட கிடைக்காது. பொண்ணுங்க எல்லாரையும் அப்படியே அலைய விட்டுற மாட்டாங்க. தான் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை மட்டும்தான் அப்படி அலைய விடுவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன், பாய்ஸுக்கும் அதுதானே கியூரியாசிட்டியை கொடுக்குது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பொண்ணுங்களோட ஸ்பெஷாலிட்டி இது, பொண்ணுங்களோட நல்ல விஷயம் இது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் தான் அந்த பெண்ணுக்கு ஹஸ்பண்டா, ஃப்ரெண்டா, அப்பாவா, லவ்வரா இருக்காங்க. அப்படி பொண்ணுங்களை புரிஞ்சிக்க முடியாம இருக்கிறவங்க சில பேர் என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க, சில பேர் அழகா விலகி போயிடுறாங்க. ப்ளீஸ் பொண்ணுங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பாய்ஸும் ரொம்ப 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 பெருந்தன்மையானவங்க.